என்னை பின்தொடர்வர் இருளில் நடக்க மாட்டார். இறை இயேசுவில் இனிய இறை மக்களே, புலரும் புது காலை பொழுதிலே எமது பாதுகாவலரான புனித ஜூதா ததையுவின் திருவிழாவை கொண்டாட இறையில்லம் நாடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் இனிய நாமத்தினால் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்து தனக்கு பின் தன்னுடைய நற்செய்தி பணியை மேற்கொள்ள 12 அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து உலகின் எத்திசைக்கும் சென்று நற்செய்தியை பரப்ப அவர்களை தேர்ந்து கொண்டார். இப்பன்னிருவரும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதும் உலகின் பல திசைகளுக்கு சென்று கிறிஸ்துவின் கட்டளையை ஏற்று நற்செய்தியை போதித்தனர். இவ்வாறு உலக செல்வங்களை முற்றிலும் திறந்து பல துன்பங்களுக்கு ஆளாகி நற்செய்தியை போதிக்க சென்றவர்களுள் எமது புனிதரும் ஒருவராவார். இயேசுவின் ஊழியரும் இயேசுவின் நெருங்கிய உறவருமான புனித ஜூதா ததையு கிறிஸ்துவின் சத்தியத்தை யூதர் மத்தியில் அஞ்சா நெஞ்சுடன் பகிரங்கமாக போராடியதால் யூதர்களால் கொல்லப்பட்டு தேவசாட்சியாக மரித்தார். இவர் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராகவும் நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கின்றார். எனவே நாமும் உண்மையான ஆழ்ந்த நம்பிக்கையுடன் புனித ஜூதா ததையுவை நம்பி வேண்டி வந்ததால் அவர் நிச்சயம் இறைவனுடன் கருந்து பேசுவார் என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனின் பாதையில் நடந்திட தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதரர்களே, இயேசுவை போல அவருடைய திருமுக சாயலே இயேசுவை ஒத்திருந்ததாக ஜூதா ததையு விளங்கினார். இயேசுவனுடைய ஒரு உறவினர், ஆண்டவருடைய அவர் சீடத்துவத்திலே இணைந்து அவர் வாழ்ந்தவர், மறை சாட்சியானவர், கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக இந்த அரியாலை பகுதியிலே அவருக்கு கோவில் அமைத்து 50-60 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்திலே அமைந்த ஆலயத்திலே இன்று விழாவை கொண்டாடுகிறோம். புனிதருடைய திரு அவை புனிதரை நமது பாதுகாவலராக தந்திருக்கிறது. நாம் இறைவனுடைய அன்புக்குரியவர்கள், இந்த உலகிலே கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே உலகம் நம்மை கைவிட்டாலும் இறைவனுடைய உரிமை சொத்தாக இருக்கிறோம் என்பதை இவருடைய திருவிழா நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த திருவிழா திருப்பலியை. எங்கள் நாம் அனைவரும் இறைவனுடைய அன்புக்கும் ஆசீரையும் அருளையும் பெறும் மக்களாக வாழும் வரத்தை கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அன்புக்கும் மாட்சி உண்டாகுவர். இறைவா உமது புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்கிறீரே. திருத்தூதர்களான சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையினால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திருவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. திருத்தூதர்களை அடித்தளமாக அமைக்கப்பட்ட கட்டளமாக திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 19-22 நிறைவேற. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அந்நிய ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் அருள்வாக்கு.
பதிமூன்று தொடக்கம் பதினாலு மற்றும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் மூன்று நிறைவேற. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூயாவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு. சான்றார் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமை உள்ளவர்களும் நம்பிக்கைக்கு உரியவருமாகிய மனிதரிடம் ஒப்படை. கிறிஸ்து இயேசுவில் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah, hallelujah.
இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம், திருத்தூதர்கள் என அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூஜன செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 12 தொடக்கம் 19 வரை. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயாம், யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயம் முழுவதிலிருந்தும் ஜெருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவிகளால் தொல்லைக்குள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, அரியாலையிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித யூதாதேவின் திருநாள், இது 2வது திருநாள் இந்த ஆண்டிற்கானது. இந்த ஆலயத்துக்கு நீண்ட வரலாறு உண்டு. யாழ் நகரின் பல்வேறு பங்குகளிலே இருக்கிற இறை மக்களும் இங்கே குடியமர இடங்களை இல்லிடங்களை அமைத்து வந்து குடியேறுகிறவர்களும் புனித யூதாததேவின் ஆலயத்தை தமது வழிபாட்டுத்தலமாக கொண்டு மாதத்தில் இங்கே திருப்பலி நடக்கிற போதெல்லாம் இங்கே வந்து போகிறது நமக்கு தெரியும். பலர் பல்வேறு இடங்களிலே இருந்து, முக்கியமாக யாழ் நகரில் இது ஒரு முக்கியமான ஒரு திருத்தலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் கடவுளுடைய மக்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய ஒரு உடன்படிக்கையின் மக்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலே செயல்பட்டவர் இறைவன். அந்த மக்கள் உடன்படிக்கையின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பல்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்குள்ளே போனார்கள். அவர்களை மீட்டு விடுவித்தவர் இறைவன். தொடர்ந்தும் அவர்கள் வாழ்வு தங்களுடைய இல்லங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது
அங்கே அவர்களிடத்திலே ஏற்படுத்தப்பட்ட சமூக அமைப்புகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் துன்புற்றவர்கள் அடிமட்டத்திலே இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்குரியவர்களாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார். கதியற்றவர்களின் கடவுள் என்பது நமது இறைவனுக்குரிய அடையாளம். அவர் தம்மை அடிமட்ட மக்களுடைய உணர்வுகளிலும் அவர்களுடைய துன்பங்களிலும் அவர்களுடைய வேதனைகளிலும் பங்கேற்கிறவராக இருந்தார். இதை நாங்கள் திருவிவிலியத்திலே காண்கிறோம். ஆண்டவருடைய உடனிருப்பு கதியற்ற மக்களுடைய வாழ்விலேதான் அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்று கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக புனித ஜூதா ததேயுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு விதத்திலே இறைவனுடைய பிரசன்னத்தை இறைவனுடைய உடனிருப்பை அவருடைய பணியினாலே அவருடைய போதனையினாலே புனித ஜூதாதையையும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இறைவன் கதியற்றவர்களின் கைவிடப்பட்டவர்களின் கடவுள் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். சின்ன யாக்கோப்பினுடைய சகோதரர் ஒரு விதத்தில் இயேசுவின் உறவினர் என்றும் சொல்லப்படுகிறது. திருவிவிலியத்திலே ஜூதாவை புனித ஜூதாவை பற்றி அதிகம் சொல்லப்படவில்லை. ஜூதா சொன்ன ஒரே ஒரு வசனம் யோவான் நற்செய்தி 14:22 சொல்லப்படுகிறது. இயேசுவிடம் ஜூதா கேட்கிறார், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறீரே, ஏன்? ஒரு விதத்திலே கடவுள் எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார் என்பதை ஒரு சீடத்துவத்திலே இணைந்திருக்கிற யூதா இயேசுவை விட தெளிவாக உணர்ந்திருக்கிறது போல தெரிகிறது. உலகினருக்கு எல்லா மக்களுக்கும் நீர் இறைவன், ஏன் எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறதாக சொல்லுகிறீர் என்று கேட்கிறார் யூதா இயேசுவிடம். இது எதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்றால், யூதா அந்த 12 சீடர்களுக்குள்ளே அவர்களிடத்திலே விளங்கிய ஒரு மற்றவர்கள் பற்றிய உணர்வு. எனக்கு மட்டும் சுயநலத்தோடு நான் பெற்றால் போதும் என்ற போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலும் அன்றைய காலகட்டத்திலும் யூதாவினுடைய மனப்பாங்கு எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு பரந்த மனப்பாங்கு. எல்லோரும் கடவுளுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும், இறை அருளை பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்பதாகும். அவர் கொண்டிருந்த அந்த பரந்த மனப்பாங்கும் சமூக உணர்வும் மற்றவர் மீது கொண்டிருக்கிற அந்த கரிசனையும் ஆவலும் தான் புனித யூதாவை கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலர் என்ற ஒரு அடையாளத்தை அவருக்கு கொடுத்து அவரை நாங்கள் தேடி வந்து அவர் மூலமாக இறைவேண்டல் செய்கிறவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தன்னலம் தாண்டி பிறர் மீது உண்மை அக்கறையை வெளிப்படுத்திய இந்த புனிதர் கைவிடப்பட்டவர்களுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் அவர் புரிந்து கொண்டிருந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். இறைவனுடைய அந்த பேர் அன்பை அவருடைய கரிசனையை புனித யூதாவினுடைய வாழ்விலும் பணியிலும் நாங்கள் கண்டோம். அதனாலதான் அவர் இறைவனிடத்தில் விளங்கிய ஒரு தனித்துவமான மிக முக்கியமான ஒரு பண்பினை குணநலனை யூதாவிலே காணுகிறோம். அவர் அடிமட்ட மக்களின் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகத்திலே இந்த அடிமட்டத்திலே துன்புறுகிறவர்கள் மட்டிலே கரிசனை கொண்டவர்களை காண்பது அரிது. குறுகிய மனப்பாங்கும் சுயநலமும் கோலோச்சி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற காலம் இது. பொறாமையும் முற்சார்பு எண்ணங்களும் நமது வாழ்வை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலே நமது உறவு வாழ்க்கை ஊனப்பட்டு போயிருக்கிறது. நாம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பற்றிய
கரிசனையே இல்லாதவராக ஒரு விதத்திலே பக்கத்தில் இருக்கிறவர் நமக்கு போட்டியாக இருக்கிறார் என்ற மனப்பாங்கோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பாடசாலையிலே படிக்கிற கல்வியிலேயும் ஒரு விதத்திலே போட்டி கல்வியாக தன்னோடு உடன் படிக்கிறவர் தனக்கு போட்டியாக வரக்கூடாது என்பதற்காக பரீட்சை அமைக்கிற போது சில வேளைகளில் ஒரு நன்றாக படிக்கிற ஒரு பிள்ளையினுடைய குறிப்பு கோப்பி பாடக்கோப்பி தொலைந்து போகும். இன்னொருவர் அதை தூக்கி கொண்டு போய் விடுவார். ஏனென்றால் அவரிடம் அவர் முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக மற்றவர் வாழ்வுக்கு இடரலாக அதற்கு தடைச்சுவராக அமைந்து மற்றவரோடு பக்கத்தில் இருக்கிறவர் எனக்கு போட்டியாக பார்க்கிற மனப்பாங்கு பரவலாக நிலைநிறுத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே புனிதருடைய வாழ்வும் பணியும் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறது மற்றவர் பற்றிய கரிசனையை. ஒரு உல்லாச கப்பலிலே பயணிக்கின்றார் ஒரு வெளிநாட்டவர். உல்லாச கப்பலிலே பொழுதுபோக்குக்காக பல நாட்களாக அந்த கப்பல்கள் கடலிலே போகும். அதிலே பல எல்லா வசதிகளும் இருக்கும். அங்கே இந்த வெளிநாட்டவர் அந்த கப்பலிலே ஒரு தங்குகிற போது ஒரு அறை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அறையிலே அவரோடு தங்குவதற்கு இன்னும் ஒருவரும் அங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் கொடுக்கப்படுறது ஒரு அறையிலே இருவர். அந்த புதியவருடைய புதியவரை மட்டிலே இவருக்கு ஏற்படுகிற அபிப்பிராயம் அவர் மட்டிலே இவர் கொண்டிருக்கிற அவரை பார்த்தபோது அவரை பற்றி இவர் கொண்டிருக்கிற முற்சார்பு எண்ணம் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா இந்த முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போய் இந்த கப்பலின் பாதுகாப்பு அதிகாரியிடத்தில் கொடுத்து இதை நான் கப்பலிலிருந்து இறங்கும் பொழுது பெற்றுக்கொள்வேன், இதை பாதுகாப்பாக வைத்திரும், ஏனென்றால் என்னோடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறையில் என்னோடு தங்குகிறவர் ஒரு அவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் பார்க்க ஒரு வித்தியாசமானவராக அவர் நம்பகத்தன்மை இல்லாதவராக இருக்கிறார், அவர் அந்த நல்ல பேர்வழி போல தெரியவில்லை என்று சொல்லி இவர் கொடுக்கிறார். இந்த பாதுகாப்பு அதிகாரியும் அதை பெற்றுக்கொள்கிறார். நல்லது, நாங்கள் இந்த பணியைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் உங்களுடைய பொருட்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்து தருகிறோம், நீங்கள் வந்து என்னிடம் இதை ஒப்படைக்கிறதுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னர் உங்களோடு அறையில் இருந்தவரும் கொண்டு வந்து தன்னிடத்திலே இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களையும் எங்களிடத்திலே கொடுத்து இதை சொல்லித்தான் உங்களை பற்றி சொல்லித்தான் எங்களிடத்திலே தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களையும் தந்துட்டு போகிறார்னு சொன்னார். அன்புமிக்க சகோதரர்களே, இன்று உலகிலே நாங்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவரை எங்களுக்கு சவாலாக இருக்கிறவராக எங்கள் இப்போ தான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லோரும் ஒன்றித்து ஒற்றுமையாக வாழ்வதுதான் இயேசுவினுடைய இறுதி செபம். யோவான் நற்செய்தியிலே இயேசுவினுடைய நிறைவு செபம் எல்லோரும் ஒருமனப்பட்டு இருப்பார்களாக, ஒருவரோடு அந்த அன்புறவு சமூகம்தான் கிறிஸ்தவ சமூகத்தினுடைய அடையாளம். ஆனால் போட்டியும் பகைமையும் பொறாமையும் மலிந்திருக்கிற இந்த உலகிலே மற்றவர் பெற்ற பற்றிய கரிசனையை இன்றைய நாளிலே எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக நாம் இன்று உலாக்காணும் புனித ஜூதா ததை. அன்புமிக்க சகோதரர்களே, நமது வாழ்வு உறவின் வாழ்வு, மனிதனுடைய வாழ்வு உறவுகள் சரியில்லை என்றால் அது ஒரு ஊனப்பட்ட வாழ்வு. உலக பொருள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் உறவுகள் எல்லாம் தொலைந்தவர்களாக ஊனப்பட்ட உறவுகளுக்குள்ளே நாங்கள் ஒருவரை முற்சார்பு எண்ணங்களோடும் குறுகிய மனப்பாங்குகளோடும் ஒருவரை பார்க்கிறோம் என்றால் நமது உலகத்திலே நமது வாழ்விலே மகிழ்ச்சி கிடையாது. எப்பொழுதும் ஒரு அச்சத்தோடு தான் வாழ்கிறவர்களாக இருக்கிற பொருளுக்கு என்ன நேருமோ. ஆகவே பொருளை மட்டும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வாழ முனைந்தோம் என்றால் அச்சமும் பயமும் அது நம்ம வாழ்வை குட்டிச்சுவராக்கிவிடும். ஆண்டவருக்குள்ளே வாழும் வாழ்வு எல்லா மக்களும் இறைவனுடைய அன்பை சுவைக்க வேண்டும். இதைத்தான் ஜூதாவினுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை என செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீர். ஏன்? இதன் மூலமாக இறைவன் எல்லாருக்கும் உரியவர். நாம் ஆண்டவருடைய உரிமை சொத்து. ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரு ஒன்றிப்பு சமூகமாக ஒருவர் ஒருவருக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாக
ஒருவர் மற்றவருக்கு மட்டிலே கொண்டிருக்கிற அக்கறைதான் நாங்களும் இந்த மற்றவருக்கு மட்டிலே இறைவனை அவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். கைவிடப்பட்டவர்கள் ஒருவருடைய துன்ப வேளையிலே நாங்கள் உதவுற பொழுது ஒவ்வொருவரும் அந்த யூதாவினுடைய ஒரு யூதாவாகத்தான் இருக்கும். அதாவது கைவிடப்பட்ட நேரத்திலே உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒருவனுடைய துன்ப வேளையிலே என்னால் உதவ முடியவில்லை என்றால் நான் ஆண்டவருடைய அன்புக்கு உரித்துடையவன் அல்ல. ஆண்டவர் நம்ம மட்டிலே கொண்டிருக்கிற அக்கறையை நான் மற்றவர் மட்டிலே வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அன்புக்கும் உரித்துடையவராகும். கதியற்றவர்களின் கடவுளாகிய இறைவன் நாமும் எங்களோடு இருக்கிற மற்றவர்கள் மட்டிலே முக்கியமாக தேவை ஏற்படுகிறவர்கள் மட்டிலே துன்பப்படுகிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் மட்டிலே வெளிப்படுத்த இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இன்றைய நாளிலே வேண்டுவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைபாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இறைவனுக்காக நீ தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்படவும் இறுதி வரை நினைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனியை கொடுக்க உடல் உள்ள சுகம் தந்து காக்க வேண்டும் என்று அன்போடு எம்மை ஆதரிக்கும் எம்மறைவா, எமது பங்கில் உள்ள அனைவரும் வார்த்தையால் மட்டுமல்ல செயலாலும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும் எம்மை விட்டு தூர தேசத்திலும் பிற நாடுகளிலும் வசிக்கும் உறவுகள் நலமாக வாழவும் ஆன்மீகத்திலும் அருள் வாழ்விலும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் ஆற்றலை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தின் தேவனே, எமது பாதுகாவலரான புனித ஜூதா ததேவி திருநாளில்
இளைஞர்கள் சிறுவர்கள் இருந்து நல்லவற்றை கடைப்பிடிக்கவும் அவரை போல் இறைவாட்டையின் மீது ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக மாற வேண்டிய ஞானத்தை ஒவ்வொருவர் மீதும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மீட்பராகிய இறைவா நமது பங்கிலுள்ள குடும்பங்களையும் அவர்களின் தொழில் முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து உழைப்பிற்கேற்ற நெற்பயனை பெறவும் வேலையற்றோர் வேலை பெறவும் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் குணம் பெறவும் குடும்பத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தலர் புனித யூதாவை எங்களுக்கு பாதுகாவலராக தந்தீரே. தோற்றத்திலே உம்மை போல இருந்தது மட்டுமல்லாமல் வாழ்வினாலும் உம்மை போல வாழ்ந்து நம்பிக்கையுடனும் பிறர் மீது கரிசனை உடைய புனிதராக நீர் இவரை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். விசேட விதமாக கைவிடப்பட்டவர்களுடைய பாதுகாவலராக நீர் இவரை தந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்களும் பல நிலைகளிலே இன்றைய நாளிலே கையேந்தி நிற்கின்றோம். கைவிடப்பட்டவர்களாக பல்வேறுபட்ட கருத்துக்களோடு நாங்கள் வந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, இந்த புனிதருடைய பரிந்துரை வாயிலாக நாங்கள் விரும்பி தேடுகின்ற ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவரே, திருத்தூதரல்லான சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லாம் ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தவறையும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திரு அவை உமது புனிதத்தின் அடையாளமாக விளங்க, என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானகத்தூதர் அலைகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே
இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உமது திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கனியம் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டு ஆடமங்கள் பாதுகாவல புனித ஜூதாததையு மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமா. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் மூடு ஒப்புரவாக்கும் இப்பரிய உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் சுவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது காட்சியில் கனிவுடன் ஏற்றிரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் இவ்வுலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதன போற்றப்பருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் பெண்ணுடைய நிறைவேறுவது போல மண்ணுடைய நிறைவேறுக, எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரும் ஆண்டவரே, தீமைகள் அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரு. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவரின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரை நின்னத்தில் அளந்தருள நான் பகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றிணைந்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித யூதா என்னும் திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையினாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலினால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக திகழ்வீர்களாக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையினால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையினால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது புனிதருடைய பரிந்துரையும் திருச்சிருபத்தினுடைய இறுதி ஆசிரும் இப்பொழுது இடம்பெறும். சிறப்பான நாளிலே புனிதருடைய பிறந்துரை வேண்டி மன்றாடுவோமாக. சர்வேஸ்வரா சுவாமி இருக்கமாக எங்களை
சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பார் உறவினரே புண்ணியங்களாலும் புதுமைகளாலும்
நிறைந்த புகழ் பொங்கும் வேத சாட்சியே, எங்கள் அன்பான பாதுகாவலரே, இதோ மது திருச்சநிதானம் தேடி வந்திருக்கும் அடியாகி எங்களை கருணையுடன் கண்ணோக்கி பாரும். உமில் நம்பிக்கை வைப்போருக்கு தாமதியாது பெருந்து வேசும் பரிசீலரே, பெரும் துன்பதுயரங்களோடும் கவலைகளோடும் கண்ணியர்களோடும் கூடி வந்திருக்கும் எங்களை கருணையுடன் கண்ணோக்கி அருணமையா. இதோ உமதண்டை வந்து ஆவலோடு மது பெருந்துரையை வேண்டுகின்றோம். பல இடையூறுகளால் நாம் தவறி நிற்கும் தவித்து நிற்கும் வேளையில் தப்பாது உதவி புரிந்து தற்காக்கும் தேவனுடன் எமக்காக பரிந்துரை பேரேன். யாழ் நகரின் நுழைவாயிலில் எழுந்தருளி இருக்கும் புனித யூதாத தேவே, எங்கள் நகரை காப்பவராய் என்றுமே இருந்தருடமையா. எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் நோய் பணிகளிலிருந்தும் பேரழிவுகள் பொருளாதார நெருக்கடிகள் அரசியல் பிரழிவுகளிலிருந்தும் எம்மையும் நம் நாட்டு மக்களையும் காத்தருளும் ஐயா. மனித உரிமைக்காக பல்வேறு நிலைகளுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றவர்களுக்காக மது பெருந்துரையை வழங்கும் ஐயா. சமூக கலாச்சார விளமயங்கள் காக்கப்படவும் உதவியாக என்றுமே எங்களுக்கு பருந்து பேசுபவராக வாருமையா. அன்பு விசுவாசம் மன்னிப்பு ஆகிய நற்பண்புகளை எங்கள் உள்ளங்களிலே உருவாக்குறவியருளும். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலே, துன்ப வேளையில் துணை புரிய உடன் வாருமையா. நம்பிக்கை விழுந்தோர்க்கு நம்பிக்கை ஊட்டுபவரே, அல்லப்படுவோரை தேற்றுபவரே, கரம் பிடித்து காப்பவரே, நம் கண்ணீரை துடைத்து கவலையை போக்க விரைந்து வாருமையா. விசுவாசத்திற்காக வேத சாட்சியாய் மறித்த நம் பாதுகாவலரே, எங்கள் அவநம்பிக்கையை போக்கி உறுதியான விசுவாசத்தை தாரும் நாம் வாழ துணை புரியும். உலகினுப்பாக ஒளியாக நீர் வாழ்ந்தது போல நாங்களும் உங்கள் நற்செயல்களால் பிறருக்கு ஒளியை கொடுக்கின்றவர்களாய் இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ வரும் தருமையா. இறுதியாக என் நம்பிக்கையின் பாதுகாவலரே, உம் திருப்பதியை நான் விட்டு சொல்லும் இவ்வேளையில் உம் பாதம் வந்துருள கூடியிருக்கின்ற எல்லோரையும் உமது பெருந்துரையாள் நிரப்புமையா. உமது வல்லமை நிறைந்த பெருந்துரையாள் எம் குடும்பங்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் தூர நாடுகளிலே போருக்கும் இங்கு கூடியிருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் நிறைந்த ஆசிரையும் அருளையும் பரிந்துரையும் பொழியுமையா. ஆமென். Thank you.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.